மதுரை மாவட்டம் முசலம்பட்டியில் முதன்முறையாக நெல் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் விதை திருவிழா நடைபெற்றது. விழாவில் மாப்பிள்ளை சம்பா கவுனி உள்ளிட்ட 80க்கும் மேற்பட்ட பாரம்பரிய நெல் வகைகளும் பல்வேறு வகையான இயற்கை தாவரங்களின் விதைகளும் காட்சிப்படுத்தப்பட்டது. இயற்கையாக நெல் சாகுபடி செய்வதற்கான நெல் விதைகளை சுமார் 200 விவசாயிகளுக்கு மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் விவேகானந்தன் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மதுரை மாவட்டத்தில் இயற்கை வேளாண்மையை ஊக்குவிக்கும் விதமாக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் இயற்கை விவசாயத்தில் விவசாயிகள் ஈடுபடுவதற்கு வேளாண் துறையும் உறுதுணையாக இருக்கும் என தெரிவித்தார். நம்முடைய பாரம்பரியத்தை காக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்னைக்கு நமது கிரியேட் நமது நிலை காப்போம் இயக்கத்தின் மூலமாகவும் நம்மாழ்வார் இயற்கை வழி விவசாயிகள் வேளாண்மை உற்பத்தியாளர் மற்றும் விவசாயிகள் சங்கத்தின் சார்பாகவும் மிக சிறப்பான முறையிலே இன்றைக்கு இந்த ஒரு நெல் விதை திருவிழாவை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள்.